வைதன்ய திட்டாந்தம் என்ற ஒன்றோடு போன வகுப்புல முடிச்சோம். அதற்கடுத்து அவர் என்ன சொல்லுகிறார், தூய காரிய ஏது சுபாவம் ஆயின், அதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்னா, இந்த திட்டாந்தங்களை அடுத்து தோன்றக்கூடிய இறைத்தன்மைகளை புரிந்து கொள்ளுதற்கு விவாதிக்கப்படுவதற்கு உண்டான பொருள்கள் யாது என்றால், தூய காரிய ஏது சுபாவம் ஆயின், தூய காரியம்னா குற்றமற்ற காரியம், இவை இயல்பிற்றாகிய ஏது சாதிக்கப்படும் பொருட்கு இயல்பாகிய தர்மம் ஆவதை ஆராயும் இடத்து. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பொருள் என்பது அந்த பொருளுக்கு சுபாவமாக இருக்கக்கூடிய குணம்னு அர்த்தம். அதுதான் அவர் என்ன சொல்றார், தூய காரிய ஏது, ஒரு பொருளுக்கு சுபாவமாக இருக்கக்கூடிய குணம். இதை நாம இலக்கண அடிப்படையில தான் புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, தொல்காப்பியர் பேசுறார் ஒரு இடத்துல, எல்லா பொருளுக்கும் ஒரு சுபாவமான குணம் இருக்கும், அந்த சுபாவமான குணத்தினுக்கு பெயர் அதனது இயற்கை தன்மைன்ற. அதற்கு அவர் என்ன இலக்கணம் எழுதுறார்னா, இயற்கை பொருளை இற்றன கிளத்தல், அந்த சுபாவத்திற்கு உரியதானதை அந்த சுபாவத்தோடே சொல்லிவிடு. உதாரணம், நீர் தண்ணியது அப்படின்னு ஒரு மேற்கோள் காமிப்பார். நீர் தண்ணியதுன்னா தண்ணீரினுடைய சுபாவம் குளிர்ந்திருப்பது தான், ஆனால் அது சூடாக்கப்படுகின்ற பொழுதுதான் அது வெந்நீராக மாறுகிறதுன்னா, வெம்மையால் ஆக்கப்படுகிறது அந்த நீர். ஆகவே அப்ப என்ன ஆகிறது, அந்த பொருளினது இயல்பான குணம் மாற்றப்படுகிறது. அதற்கு என்ன இலக்கணம் எழுதுகிறார், இயற்கை பொருளை இற்றன கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமொடு கூறல்வர். எப்படின்னா, இப்ப நிலம் வலிது என்பது இயற்கை பொருள் இயல்பாக சொல்லுதல், நிலம் வலிதாயிற்று அப்படின்னு சொன்னா அந்த நிலத்துல வேறு பல பொருள்களை போட்டு அதனது ஆற்றலை கூட்டியிருக்கும். ஆகவே எந்த ஒரு பொருளுக்கும் இயல்பான சுபாவமான காரணம் இருந்தாக வேண்டும் இயல்பாக, அதுதான் தூய காரிய ஏது சுபாவம் ஆயின், குற்றமற்ற காரியமுடைய எந்த ஒரு பொருளுக்கும் சுபாவமாக ஒரு குணம் இருக்கும். மனிதர்களை கூட அப்படிதானே சொல்றேன், அவர் சுபாவமாவே சாந்தமானவர், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர கோபத்துல இருக்காருன்னு நாமளே அந்த வார்த்தையை சொல்லுவோம், சுபாவ ஏதுவோ சொல்லி. சுபாவமா அவர் எப்பொழுதுமே ஒரு மென்மையானவர் தான், ரொம்ப சாது தான், அது அவருடைய சுபாவம்ன்ற சொல்லையே பயன்படுத்துறோம். பேசுறது தமிழ் தான், ஆனால் சுபாவம் என்ற இந்த வட சொல்ல தத்துவ ரீதியாக கையாளப்பட்ட சொல்ல நம்முடைய நடைமுறை பேச்சு வழக்கிலேயே கையாண்டு விடுகிறோம். என்ன காரணம்னா, ஒரு இயல்பான ஒரு குண விசேஷம் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கு. இப்ப தீன்னு சொன்னா வெயிது தான், அது வெம்மையானது தான், தீ குளிர்ந்ததுன்னு சொல்ல முடியாது உங்களால். ஆகவே ஒவ்வொரு பொருளுக்கும் சுபாவமான ஏது இருக்கிறது, இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொண்டால்தான் பின்னர் வரக்கூடிய விவாதங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றினுக்கும் ஒரு சுபாவமான இயல்பு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அவை நம் கண் முன்னே இப்பொழுது மாறி இருக்கிறது என்றால், அந்த மாற்றத்தினுக்கு யாரோ ஒரு கர்த்தா இருக்க வேண்டும் இல்லையா, அந்த மாற்றத்தினுக்கு ஏதாயிலும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். இத தொல்காப்பிய இலக்கணம் ரொம்ப மொழியோட சேர்த்து பேசுகிறது. நீங்கள் ஒன்றினுக்கு காரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று துணை காரணம்னு ஒண்ணு இருக்கு, நிமித்த காரணம்னு ஒண்ணு இருக்கு.
எது நிமித்த காரணம்னா, எது எதுவாக மாறுகிறதோ அது நிமித்தம். இப்ப உதாரணம், மண் பானையாக மாறுகிறதுனா மண்ணு தான் அங்க பானையா மாறி இருக்கு, இது நிமித்தம். இதற்கு துணை காரணம் எதுன்னா, அந்த மண்ணை பானையாக்குவதற்கு குயவன் பயன்படுத்தக்கூடிய சக்கரம், அந்த சக்கரத்தை சுழற்றுவதற்கு உண்டான கோல், அந்த பானையை வனைதற்கு உண்டான நீர், இவைகள் எல்லாம் துணைக்காரணம். அப்போ இது ஏன் சொல்லப்படுகிறதுனா, இந்த உலகம் அதனது சுபாவம் என்ன, அதிலிருந்து தோன்றின பல பொருள்கள் சிருஷ்டிக்கப்பட்டன. இப்ப நேற்று கூட ஒரு விவாதம் போய்கொண்டிருந்தது, இங்க இருக்கக்கூடிய சில நண்பர்கள் வந்திருந்தார்கள். இப்ப பழமையான பல விலங்குகள் இவைகள் எல்லாம் எவ்வாறு அழிந்தனும் போது என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள், ஆஸ்ட்ராய்டினுடைய தாக்கம். இந்த டைனோசாரஸ் மாதிரி இருக்கக்கூடியவைகள் எல்லாம் ஏன் அழிந்தனன்னு கேட்டா அதற்கு விளக்கம். அப்போ இது அவைகளினது சுபாவம், இவ்வாறு உயிர்கள் தோன்றிய நிலையில் இருந்தன. அவ்வாறு வலுவோடு இருந்த மிக பெரும் விலங்குகள் ஏன் அழிந்தனன்னா ஒரு காரணம் சொல்லி ஆகணும். காரணம் இல்லாமல் உலகத்துல ஏதொன்றும் இல்லை. இன்றைக்கும் மேலை நாட்டு தத்துவங்கள் இந்த காரண காரிய கோட்பாட்டை ஒட்டித்தான் இன்று வரைக்கும் அவர்கள் விவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எட்மண்ட் ஸ்பென்சர்னு ஒருத்தர் தான் ஆரம்பிச்சார் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ற ஒரு கோட்பாட்டை. எல்லாவற்றினுக்கும் ஒரு காரணம் உண்டு, அந்த காரணத்தின் அடிப்படையில இந்த காரியம் நிகழ்கிறது. இத வந்து இன்றைக்கு நவீன உலகத்துல கயாஸ் தியரி என்று மிகப்பெரிய அளவில் பேசுகிறார்கள். ஒரு திரைப்படத்துல கூட இதை வேடிக்கையாக சொல்லுவார், எங்கோ ஒரு இடத்தில் பல்லாயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகளிடம் பெயருகின்றன என்றால் பூமியின் மறு கோடியில் பெரியதோர் ஆபத்து ஒன்று தோன்றியிருக்கிறது என்று பொருள். ஏனென்றால் உலக நிகழ்வுகள்ல ஏதொன்றும் தனித்து நிகழ்வது இல்லை, ஒன்றிலிருந்து ஒன்று அதிலிருந்து பிரிதொன்று என்று தொடர் நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இது மனிதனுக்குத்தான் தெரிகிறது. மனிதன் அல்லாத ஏனைய பிற உயிர்களுக்கு எல்லாம் தன் முன்னே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது காரியம் என்றால் அதன் காரணம் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று உயிர்கள் எல்லாம் இயற்கையினது சூழலை ஒட்டி உணர்கின்றன, இன்ஃபர் பண்றது நமக்கு தான் தெரியாது. நமக்கு சுனாமின்னு ஒண்ணு வந்து முடிந்ததற்கு பிறகுதான் சுனாமி வருகின்ற பொழுது என்னென்ன எல்லாம் இயற்கையில மாற்றங்கள் ஏற்படும்னு அப்புறம்தான் தெரிந்து கொண்டோம். திடீரென்று கடல் உள்வாங்கியது, யாருக்குமே காரணம் புரியல, யார் ஒருவருக்கும் காரணம் புரியல. என்ன புதிய ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கிறதுன்னு அதன் பின் கடலினது கோர தாண்டவம் மிகப்பெரிய படிப்பினையை கற்றுக் கொடுத்தது. ஆனால் பறவைகளோ ஏனைய பிற விலங்குகளோ இதை யூகிக்கின்றன. புத்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அழகே அதுதான், எதன் ஒன்றையும் காரண காரியத்தோடு அணுகுங்கள். ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்றால் அது தோன்றுவதற்கு உண்டான காரணம் ஒன்று இருந்தாக வேண்டும், அதை தேட வேண்டும். எல்லாமே அப்படித்தான். இப்ப உதாரணம் இது எங்க பார்க்கிறோம் அப்படின்னாக்க, புத்த மதத்திலும் சரி சமண மதத்திலும் சரி ஏதொன்றும் காரணமின்றி ஒரு நிகழ்வு இருக்காதுன்னு வகுக்கிறார். சமண தத்துவம் இன்னும் கொஞ்சம் ஆழங்கால் பட்ட நிலையில பேசுகிறது, நீங்கள் இன்று தும்மலை வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் ஒன்று இந்த உலகியல்ல காரணமாக குளிர் என்கின்ற ஒன்றை காட்டலாம், ஆனால் சமணம் அதை சொல்லுவதோடு போன பிறவியில நீங்கள் மேற்கொண்ட ஒரு செயலில் விளைந்த சிறியதோர் பாவம் இப்பொழுது
தும்மலாய் காரியமாய் வெளிப்படுகிறது என்று அன்றாடம் மானுடர்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுக்கும் காரணம் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஒரு பெரிய ஆச்சரியம், ஏன் இதை அவர்கள் பேசுகிறார்கள்னா, கணத்துக்கு கணம் இந்த உடல் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் என்பது காரியம் என்றால் இதற்கு உண்டான காரணம் ஒன்று இருந்தாக வேண்டும். இத மற்றைய அளவுல புரிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, நம்ம உடம்புல ரெண்டு உறுப்புகளின் செயல்பாடுகளை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். ஒன்று மூளையில ஏற்படக்கூடிய செல்கள், தோன்றும் காலத்து பல கோடி நூறாயிரம் செல்களோடு மூளை தோன்றி படிப்படியாக அந்த செல்லினது அளவுகள் குறைய குறைய நம்மை அறியாமல் மறதி நோய் நம்மை ஆட்கொள்ளுகிறது. தொடக்கத்துல ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லுக்கு அது முறையாக மடைமாற்றம் செய்யப்பட்டு முந்தைய செல் அழிவை நோக்கி செல்லும். மூளையில இருக்கிற செல் அழிந்தால் மீண்டும் தோன்றாது. ஆகவே இந்த இம்ப்ரெஷன், இத புத்தர் பேசுறார். ஆச்சரியமான விஷயம், இந்த கருத்தை புத்தர் பேசுகிறார். போன கணத்துல இருந்த நினைவு என்பது அடுத்த கணத்தினுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது போன கணத்தின நினைவு அழிந்து புதியதில் பதிவாகிறது என்றார். இதற்குத்தான் இந்த கருத்தை இறுதியில் சொல்லி நிறுவனத்துக்கு தான் இந்த அடிப்படையான திட்டாந்தங்களை உருவாக்குகிறார். நீங்கள் என்ன கணிதம் படிக்க வேண்டுமோ அந்த கணிதத்தினுக்கு ஏற்றாற்போல் சில அடிப்படையான விதிகள், ஃபார்முலாக்கள், சூத்திரங்களை முதல்ல கற்றுத்தந்து விடுகிறார் பௌத்தத்தில். இந்த சூத்திரங்களை கொண்டு மேலும் மேலும் கட்டப்பட்ட தத்துவங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்துகிறார்கள். இது அடிப்படை. இந்த புத்த தத்துவத்தில் இருக்கிற அழகு அதுதான், அளக்கப்படக்கூடிய இயற்கையை அறிதற்கு உண்டான அளவுகோல்களை தெளிவாக வரையறுத்து அதனை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து விடுகிறார்கள். இந்த அளவுகோலை கொண்டு இது இவ்வாறு, இந்த அளவுகோலை கொண்டு நீ இவ்வாறு இதனை மதிப்பிடலாம் என்று பின்னர் விளக்கம் தருகின்ற பொழுது, இந்த அளவுகோல் துணை கொண்டு இதனை நீ பெறலாம் என்ற முடிவை வரையறுத்து விடுவார்கள். இப்ப நமக்கே தெரியும், கணிதங்களை புரிந்து கொள்வதற்கு அதனினுடைய அடிப்படை சூத்திரங்கள் இன்றியமையாதன. அதே போல எந்த ஒரு தத்துவத்தினுக்கும் அடிப்படை எது என்றால் தர்க்க சாஸ்திரம். நம்ம நிறைய தர்க்க சாஸ்திரத்தை எழுந்திருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டுல தர்க்க சங்கீரண பரிபாஷைன்ற ஒரு நூலை சிவப்பிரகாசர் எழுதினார். கூடிய மட்டும் அந்த நூலை யாரும் படிக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல மற்ற ஒரு நூல் கைவல்ய நவநீதம், பல முறை இதை சொல்லியிருப்பேன். அந்த ரெண்டு புத்தகத்தையும் நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால் தர்க்கத்தின் அடிப்படையில, தர்க்கம் என்பத ஆங்கிலத்துல சொல்லணும்னா லாஜிக், இந்த தர்க்கத்தின் அடிப்படையில தான் எல்லாவற்றையும் உங்களால் நிறுவ முடியும். இந்த தர்க்கம் என்பது புரியாதது என்கின்ற ஒன்றை எளிதில் புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை தருகிறது. அதனை புத்த மதம் மிக பெரிய அளவிலே எடுத்து மொழிந்தது. தமிழ்ல நிறைய தர்க்க நூல்கள் தோன்றின காலம் ஒன்று உண்டு. நாளடைவில் ஒன்றும் வேண்டாம், சிவஞான முனிவர் எழுதின சித்தியார் சுபக்கமும் பரப்பக்கமும் தர்க்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. மெய்கண்ட சாத்திரங்கள் 14ம் தர்க்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இப்படியெல்லாம் நூல்கள் தமிழில் இருக்கின்றன என்பதே தமிழர்களுக்கே வியப்பு. பல நூல்களை பற்றின அறிமுகமே நமக்கு கிடையாது.
சைவ மதத்தை பற்றின ஒரு தர்க்க ரீதியான தெளிவு பெற வேண்டும் என்றால் மெய்கண்ட சாத்திரங்களை தவிர வேறு வழியே இல்லை. நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் முடிந்த முடிவு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும், ஏற்றுக்கொண்டாக வேண்டும், முடிந்தால் விவாதிக்கலாம். அந்த விவாதத்தை செய்தற்கு முன் வந்தவர்கள் பண்டைய காலத்து ரிஷிகள், அவர்களால் தரப்பட்ட உபநிடதங்கள் இந்த தர்க்கத்தின் அடிப்படையில தான் விளக்கவே பட்டிருக்கிறது. நம்முடைய பெரிய பிழை என்ன தெரியுமா? நம்முடைய இந்திய பாரம்பரியத்திற்கு உண்டான உபநிடதங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவினுக்கு வடமொழி அறிவு நம்ம கிட்ட கிடையாது. தமிழ்ல இந்த தர்க்க பரிபாஷைகளை எடுத்து சொல்லக்கூடிய நூல்களை இவை இவை அந்தந்த நூல்கள் என்று தெரிந்து கொள்வதற்கே வாய்ப்பு இல்லாமல் வடமொழி தெரியாது, தமிழ்ல இப்படி நூல்கள் இருக்கின்றன என்பது தெரியாது. அப்போ தர்க்கத்தை பற்றின எந்த அறிவு நமக்கு கிடையாது. பழைய காலத்துல வீடுகள்ல எங்காயிலும் விவாதம் பேசினா உடனே அழகாக சொல்லுவார்கள், கட்சி பேசாதே. தர்க்கத்திற்கு நேர் எதிர்வார்த்தையை சொல்லுவார்கள், குதர்க்கமா பேசாத. இதெல்லாம் வழக்கில் இருக்கக்கூடிய சொல், இதை யார் ஒருவரும் இலக்கியத்திலிருந்து எடுத்து கையாளது. அன்றாடம் நம்முடைய பேச்சு வழக்குல வீடுகள்ல ரொம்ப இயல்பாக பயன்படுத்தின சொற்கள், ஆனால் அவைகளுக்கு பின்புலம் இவ்வளவு வலுவானது, இவ்வளவு ஆற்றல் மிக்கது என்ற ஒரு அறிவு நம்மிடம் இல்லை. ஏனென்றால் உலகத்துல எல்லாவற்றையும் இன்றைக்கு நவீன நிர்வாக அலுவலகம் சார்ந்த செயல் திட்டங்கள் எல்லாம் இது போன்றதாகிய லாஜிக் அடிப்படையில தான் நிர்மாணிக்கப்படுகின்றது. இன்றைய கணிப்பொறிகள், உங்களினுடைய பணம் பெறும் எந்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஏடிஎம், இவைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கணித அடிப்படையில் அமையப்பெற்ற லாஜிக்கை கொண்டுதான். அல்காரிதம்னு இன்றைக்கு நவீன கணிதம், நவீன கணிப்பொறி நிர்வகிக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அடிப்படை லாஜிக்கு தான். அதை முதல்ல தெளிவு பண்ணி, இதெல்லாம் நாம தொடக்கத்திலிருந்து படித்து வந்திருந்தோம் என்றால் இதை ஒரு பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். தத்துவத்துறையில படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை ஒரு பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்துகிறார்கள். லாஜிக்கை பிஏ பிலாசபி படிக்கிறவங்களுக்கு ஒரு பேப்பர் லாஜிக் உண்டு இன்றும். ஆனால் என்னை கேட்டால் இன்றைக்கு உண்டான அறிவியல் தொழில்நுட்பங்கள், இயந்திரங்கள், கணிப்பொறிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட லாஜிக்கல தான் ஃபங்க்ஷன் பண்றது. ஆகவே எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த தர்க்கவியலை பற்றின அறிமுகத்தை நாம உருவாக்கி இருந்தோம் என்றால் இன்றைக்கு குழப்பமே இருந்திருக்காது, அது செய்ய தவறுகிறோம். அதுதான் இந்த புத்த மதத்தினுடைய அடிப்படை. புத்த மதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு இருக்கக்கூடிய இளம் சந்நியாசிகளுக்கு முதல்ல கற்றுத்தருவது விவாதம் தான். அவர்கள் விவாதித்து விவாதித்து தர்க்க ரீதியாக அடுத்த இடத்துக்கு போகணும், அவ்வளவு எளிதல்ல. அதுல மிகப்பெரிய அளவுல விவாதம் பண்ணுதல் என்பது அவர்களுக்கு அந்த காலத்துல இப்பாறு மதங்களுக்கு இடையே உண்டான விவாதங்களை பலர் செய்ததாக வரலாறு பேசுகிறது. ஆதிசங்கரர் குமாரில பட்லரையும் அவரது துணைவியாராகிய சரஸ்வதி அம்பாளையும் நேரடியாக விவாதித்து அத்வைதத்தை நிறுவுகிறார். சங்கர விஜயத்துல சொல்லப்பட்ட வரலாற்று உண்மை இது போன்று ஒவ்வொரு மதவாதிகளும் தாங்கள் எடுத்துக்கொண்ட கோட்பாடுகளை தர்க்க ரீதியாக நிறுவினார்களே ஒழிய மற்ற எந்த விதத்திலும் ஒருவர் மீது திணிக்கல. இது ரொம்ப அடிப்படை. இந்திய தத்துவ தரிசனங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் இந்திய தத்துவ தரிசனங்கள்ல ரெண்டு வால்யூமா
சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் எழுதின புக்கை தமிழ்ல அவருடைய சன் கோபாலே மொழிபெயர்த்திருக்கிறார். அது கிடைக்கின்றது அந்த புத்தகம். தயவு செய்து வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த நூல்களை வாங்கி படிங்க. மிக அழகான உரைநடை போல எல்லா மதங்களை பற்றின விளக்கங்களும் இருக்கு. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு அடுத்து ராகுல் சாங்கிரியார்த்தி என்றவர் எழுதின, ராகுல் ஜி எழுதின 5 வால்யூம்ல அடங்கின உலக தத்துவங்கள், மிக அழகான நூல். பெரிய அளவில் எல்லாம் எழுதல அவர் அந்த புத்தகங்களை. எல்லா புத்தகமும் ஒரு 180 லிருந்து 200 பக்கங்களுக்குள்ளாக 5 வால்யூம். விஞ்ஞான லோகாயதவாதம், வேதவாதம், இஸ்லாம், கிறிஸ்துவம் என்று தனித்தனி மதங்களை எல்லாம் விவாதித்து கடைசியில விஞ்ஞான லோகாயதவாதம் என்று லோகாயதவாதத்தை முடித்திருப்பார். ரொம்ப அழகான நூல்கள். ஏனென்றால் அவரும் புத்த மதத்தை பின்பற்றி பின்னர் இஸ்லாமுக்கு போனார். புத்த மதத்தினுடைய கோட்பாடுகளினால் ஆதிசங்கரர் தொடக்கத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கும் தத்துவ துறையில என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆதிசங்கரரை மவுத் ஆஃப் புத்தான்னு தான் பேசுகிறார். புத்த சிந்தனையை வாய்மொழியாக எடுத்து, ஏன்னா புத்தர் மௌனத்துல இருந்துட்டார், அதை வாய்மொழியாக எடுத்து உபதேசம் செய்தது சங்கரர் என்று சொல்லக்கூடிய வாதமே உண்டு. அதனால் ஏன் இவ்வளவு விளக்கங்கள் தருகிறேன்னா, நாம் ஒரு மதத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மதம் பற்றின பல்வேறு விதமான சிந்தனை களங்கள், அவைகளினது ஊற்று கண்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்றதை தெரிந்து கொண்டு விட்டோம்னா, அந்த மதத்தை ஒருவாறு நம்மால் புரிந்து கொள்வதற்கு முயலலாம். முழுவதுமா புரிந்து கொள்ள முடியுமன்னா அதற்கு இந்த ஆயுள் போதாது. ஏன்னா இத்துணை ஆண்டு நாம பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மதங்களை பற்றின ஒரு வரையறுத்த தெளிவு நம்மிடம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. இதெல்லாம் தயக்கமோ வெக்கமோ எல்லாம் படக்கூடாது, இல்ல. அந்த சூழ்நிலையில பிற மதங்களை மாற்று நிலையில இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை நாம் அணுக வேண்டும் என்றால் சில அடிப்படை ஃபார்முலாஸ், அடிப்படை சூத்திரங்கள், தரவுகள் இவைகளை கொண்டு ஓரளவு அவைகளை புரிந்து கொள்வதற்கு முயலலாம். ஏன்னா இந்த பகுதிக்கு உரை எழுத வந்த ஊவேசாவே தடுமாறி நிறுத்திவிட்டார். என் காலத்துல இதுக்கு நூல் கிடைக்கல, எனக்கு போதுமான விவரங்கள் கிடைக்கல, ஆகவே நான் இதற்கு விளக்க உரை எழுதவில்லை. அவரே வாக்குமூலம் கொடுக்கிறார். ஊவே சாமிநாதரை மீறி நாமெல்லாம் பெருமளவுல புலமையெல்லாம் கொண்டு வாழ முடியுமான்றது எனக்கு ஐயோ. அதனால சொல்றேன், கொஞ்சம் இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு பிற களங்கள்ல இருக்கக்கூடிய ஓரிரு நூல்கள் வாய்ப்பு கிடைச்சா இதுக்குன்னு தேடி செல்ல வேண்டாம். எங்காகிலும் அவைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்தால் கூடிய மட்டும் கோபால் எழுதின புக், ராதாகிருஷ்ணனினுடைய மகனார் கோபால் எழுதின புக்கு இந்திய தத்துவ தரிசனங்கள், அது ஒரு அழகான நூல். அதோட மட்டுமில்லாமல் எஸ் என் கந்தசாமி என்பவர் எழுதின இந்திய தத்துவ களஞ்சியம்னு எழுதியிருக்கார், 3 வால்யூம், ரொம்ப அழகான நூல். ரொம்ப ஆனா அவருக்கு பாலி மொழி தெரியும். அந்த பாலி மொழியின் துணையோடேயே புத்த தத்துவங்களை எல்லாம் முழுமையுமா கற்றவர். அதன் பிறகு சமணத்தை கற்று சைவ சித்தாந்தத்தினுடைய செல்வாக்கை நிறுவியவர். தஞ்சை பல்கலைக்கழகத்துல எமரிட்டஸ் ப்ரொஃபஸரா பல ஆண்டுகள் இருந்தார், இப்பொழுது இல்லை. மிகச்சிறந்த அறிவாளி. அதனால அந்த புத்தகம் அவர் எழுதின, எஸ் என் கந்தசாமி எழுதின புத்தகத்தை சென்னையில் இருக்கக்கூடிய மணிவாசகர் நூலகம் வெளியிட்டிருக்கு. ஏன் அந்த நூலகத்தை சொல்றேன்னா, திரு ராஜாராம் வீட்டுக்கு பக்கத்துல மணிவா கண்ணதாசன் சாலையில அந்த போஸ்ட் ஆபீஸை ஒட்டி
நடேசன் பார்க்குக்கு போற பாதையில ரைட் ஹேண்ட் சைடுல கார்னர்ல இந்த மணிவாசகர் பதிப்பகம் இருக்கு, அங்க போனா இந்த நூல் கிடைக்கும். அது அதனால கராஜ்ல இருக்கு, ஒரு கார் கராஜ்ல நம்ம போய் கேட்டாதான் திறந்து புக் எடுத்து கொடுக்குறா சார். ரொம்ப ஆமா பச்சாத்தமா சார், நான் இல்ல சார், வைரத்தை வந்து பிளாட்ஃபார்ம்லயே போட்டு விற்க முடியும், இல்ல அது இன்னும் வேற மாதிரி புத்திசாலியா விற்க முடியும். இல்ல சார், வேற மாதிரி சொல்லணும், கல் இருந்த இடத்துல வேலை போகும், மோர் தெரு தெருவா கொண்டு போய் தான் விற்கணுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தது சார். அது போய் வாங்கினப்ப சரி நல்ல என்ன புத்தகம் பண்றது சார், நீங்க அவ்வளவு ரெக்கமெண்ட் சார், பண்ணிருந்தா, ரொம்ப நல்ல புத்தகம் சார். நுகர்வோர் குறைஞ்சு போயாச்சு. அதாவது இந்த மாதிரியான புத்தகங்களை தேடி கற்போர் மிக குறைவு. ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சியில நான் பார்க்கக்கூடிய பெருமளவு விற்கக்கூடிய புத்தகங்கள் எது தெரியுமா? ஜோதிட நூல்கள் நிறைய விற்கின்றன. அதுக்கப்புறம் இன்னொன்று சார், அந்த அந்த ஒரு நம்ம எல்லாரோட இதுக்காகவும் பாராடி போராடினாரே ஒருத்தர் தாடிக்காரர், அவரோட கடை ரெண்டு கடைக்கு ஒரு கடை ஆயிடுச்சு சார். ஸோ இப்ப தமிழ் ஆமா இலக்கியங்கிறதே இல்லாம போயிடுச்சு புக் ஃபேர்ல. ஆமா, இதெல்லாம் பெரிய சிக்கல். அதனால் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, எனக்கு இதெல்லாம் வழிகாட்டின பெரும் பேராசிரியர்கள் இதெல்லாம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தினதுனால அந்த வாய்ப்பு எனக்கு, என் ஆசிரியர்கள் சொன்னது போல என் நண்பர்கள் ஆகிய உங்களிடம் இந்தந்த நூல்கள் இருக்குன்னு பகிர்ந்து கொள்ளுதல் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வாய்ப்பு இருக்கிறவர்கள் படிக்கலாம். ஏன்னா கோபாலோட புத்தகங்கள்லாம் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகலாம், அவ்வளவு அழகா எழுதியிருப்பார். நான் ஆங்கிலத்துல சொல்றதுல ஒரு லூசிட் ரைட்டிங், அந்த மாதிரி ரைட்டிங். சரி, அதுக்கு அடுத்தது இந்த தூய காரிய ஏதுவுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியதாய் போயிற்று. அப்புறம் தன்ம வசனம் ஆகும், அது பக்க தன்ம வசனம் எனப்படும். அதுதான் இந்த தூய காரியமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு புத்த மதத்துல என்ன விளக்கம் தருகிறார்கள்னா, அது பக்க தன்ம வசனம் எனப்படும். ஏனென்றால் அந்த பொருளின் இயல்பை அதன் தன்மைக்கு உரிய அளவிலேயே எடுத்து சொல்லுதலினால் அது பக்க தன்ம வசனம் எனப்படும். சத்தம் அனித்தம் என்றல் பக்கம், ஒலி அனித்தமாம் என்பது பக்கம், பண்ணப்படுதலால் எழுப்பப்படுதலால் என்பது பக்க தன்ம வசனம். ஒலின்னு ஒண்ணு இருக்குன்னா கேட்கிறோம், அதை கேட்கின்ற பொழுது ஒலியை நாம் கேட்கிறோம்னு சொன்னா அந்த கேட்கக்கூடிய ஒலி அனித்தம், ஏன்னா அதுவா தோன்றினது இல்லை, அது ஒலியின் தன்மை என்று, அது அனித்தம், அது தானாக தோன்றாது. அப்போ ஒலியை கேட்டவுடனே, ஒலியை கேட்டவுடனே அதனை உருவாக்கிய ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுதல் என்பது பண்ணப்படுதலால் எழுப்பப்படுதலால் என்பது பக்கத்தன்மம். அப்போ யாரேனும் ஒருவராலோ ஒன்றாலோ எழுப்பப்படாத அளவில் ஒலி எழும்பாது. இதை தெளிவு பண்ணிக்கணும். ஏனென்றால் எது சுபாவம், ஒலி எழுப்பப்படுவது சுபாவம் தானே ஒழிய ஒலித்தல் சுபாவம் அன்று. இப்ப அன்பர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பை சொல்லணும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டு இருக்கும். ஆண்டுதோறும் ஐயப்ப மலைக்கு செல்பவர்கள் பொங்கல் அன்று அந்த மகர ஜோதி தோன்றுகிறது என்று மிக பெருமளவிலே நம்பி வந்தவர்கள் உண்டு. ஆனால் அதுவாக தோன்றுவதில்லை, அது தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒன்று என்று நிரூபித்ததற்கு பிறகு அந்த மகர ஜோதியின் மீது உண்டான ஈர்ப்பு குறைந்து போய். ஏனென்றால் அந்த மகர ஜோதி தானாக தோன்றக்கூடிய ஒன்று என்று சொல்லப்பட்டது. விவாதங்களின் அடிப்படையில, இந்த பக்கத்தன்ம வாதத்தின் அடிப்படையில பார்த்தா வாய்ப்பு இல்லை, அது யாரோ ஒருவரால் அல்லது ஒரு சிலரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. எதுபோல் தானாக ஒளிராது, தீயானது
அது மூழுதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் நாம் வலிந்து ஏற்படுத்தினாலும் சரி, இயற்கையில் ஏற்பட்டாலும் சரி. இயற்கையில காடுகள்ல மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உராய்கின்ற பொழுது நெருப்பு திவலைகள் தோன்றி காடு பற்றி எரியும் மரபு உண்டு. அப்போ அந்த இடத்துல கூட நெருப்பானது இந்த மூங்கில்களினுடைய உராய்வுகளினால் தோன்றுகின்றனவே ஒழிய தானாக தோன்றுவது இல்லை. இதத்தான் புத்த மதம் அழுத்தமா சொல்லுகிறது, ஏதொன்றும் தானாக தோன்றாது, தோற்றுதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அதை தோற்றுதற்கு உரியவனாகிய காரியம் இருக்க வேண்டும். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பக்க தன்மவாதத்தை முன்னெடுத்து மொழிகிறது புத்தம். அடுத்து சபக்க தொடர்ச்சி, சபக்கம் என்றால் என்ன, அதனது தொடர்ச்சி என்பது யாதொன்று யாதொன்று பண்ணப்படுவது, யாதொன்று செய்யப்படுவதோ அனித்தியம் கடம் போல் என்றால் அது அனித்தியமாகும் குடம் போல் என்று சொல்லுவதாம். ஏதாகிலும் ஒன்று தோன்றுகிறதுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். உதாரணம், நான் போன 2 வகுப்புக்கு முன்னாடி சொன்ன ஒரு நாற்காலியை மேற்கோளாக காட்டி, நாற்காலி என்கின்ற ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் இது மரத்தால் ஆனது அது முதல் காரணம், துணை காரணம் ஏனைய பிற கருவிகள், இதை செய்தற்கு கர்த்தா ஒருத்தன் இருக்க வேண்டும், மரவேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரி. இந்த மூன்றும் கண்முன் இப்பொழுது இல்லாமல் இருப்பதினால் இந்த நாற்காலியை உருவாக்கு நாற்காலி உருவாகுவதற்கு உண்டான மரமோ, அந்த மரத்தை வெட்டுவதற்கு உண்டான வாள் உளி போன்றவைகளோ, அவைகளை கொண்டு அந்த செயலை செய்த அந்த தச்சனோ, இந்த மூவரும் நம் கண்முன் இல்லை என்பதினால் இந்த நாற்காலி சுயம்புவாக தானே தோன்றியது என்று சொன்னால் எவ்வளவு பிழையாக இருக்குமோ. வாய்ப்பில்லை. அவைகள் இவ்வாறு காரணங்கள் இல்லாமல் தோன்றுவது இல்லை. அததான் இவர் சொல்றார், குடம் போல் என்று சொல்லுதல் அனித்தியம். ஏன், மண்ணாக இருந்ததுதான் குடமாக மாறியிருக்கிறது, குடம் தானாக தோன்றியது என்று சொல்லுதல் என்பது அனித்தமாகும், அது பொய்யானது, அது உறுதியான ஒன்று அல்ல, அனித்தம் அது. குடம் என்கின்ற ஒன்று சுபாவமாக தானாகவே அமையாது, யாரோ ஒருவரால் மண் கொண்டு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே யாதொன்றும் யாதொன்றும் பண்ணப்படுவது, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் யாரோ ஒருவரால் செய்யப்படுகிறது தான், மாற்றமே கிடையாது. கொஞ்சம் இதுல இருந்து மேல்நிலைக்கு போங்க. உலகில் உள்ள பொருள்கள் ஒவ்வொன்றும் யாரோ ஒருவரால் பண்ணப்படுவதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் உலகு என்பது பண்ணப்பட்டது என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதை பண்ணப்படுவதற்கு உரியதாகிய பண்ணப்படுபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். இப்படித்தான் விவாதத்தை வளர்க்கணும். கண்ணுக்கு முன் தெரிந்த ஒரு சாதாரண மேற்கோளை எடுத்து சொல்லி இதிலிருந்து அடுத்த நிலைக்கு இதை கொண்டு செல்லும். அப்ப ஏதென்றும் பண்ணப்படுதல் இல்லாமல் பொருள்கள் தானாக தோன்றுவது இல்லை. அப்போ எல்லா பொருளையும் தோன்றுகிறது என்றால் அதை தோற்றுவிப்பதற்கு காரணன் ஒருவன் இருக்கிறான். அப்போ உலகம் தோன்றியிருக்கிறது என்றால் இந்த உலகம் என்கின்ற ஒன்று தோன்றுவதற்கு காரணன் ஒருவன் இருந்தாக. ஆகவே பண்ணப்படாதது யாதொன்றும் அனித்தம் அல்லாதது பண்ணப்படாதது ஆகாசம் போல். ஏன் தெரியுமா, ஆகாசம் போல்னு சொன்னார். இந்த ஆகாசம் என்கின்ற ஒன்று பண்ணப்படுவதற்கு உரியதான தகுந்த திட்டாந்தம் நம்மிடம் இல்லை. இப்ப மண்
பானையாக மாறுதற்கு திட்டாந்தம் வைத்திருக்கிறோம். அதனால இந்த பானை பண்ணப்பட்டது. ஆகாயம் அது யாரோ ஒருவரால் பண்ணப்பட்டது என்ற திட்டாந்தத்தை நாம் கொண்டிருக்கவில்லை, ஒரு காரணம். இரண்டாவது காரணம், எது தன் நிலையிலிருந்து தொடர்ந்து விரிவடைந்து கொண்டு போகிறதோ அது சுயமாய் இருக்க வேண்டும். இப்ப மண்பானை சுயம் என்றால் அது மற்றொரு பானையை, தன்னை போன்று பிரிது ஒரு பானையை அதால் உருவாக்க முடியாது. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய வெளி என்கின்ற வான் இருக்கு இல்லையா, ஆகாசம், அது கணத்துக்கு கணம் விரிவடைந்து கொண்டு ஆகவே அது தானாக தன்னுள் தன் ஆற்றலை விவரித்து கொண்டே போகிறது. கொஞ்சம் யாரேனோ அடிப்படை பிசிக்ஸ் படித்தவர்கள் இருந்தால் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு பெருமளவுல அணுவை பிளந்த பொழுது எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த மூன்று பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதையும் பகுத்தார்கள், குவாக்ஸ் வரைக்கும் போனார்கள். இந்த குவாக்ஸையும் பிளந்த பொழுது அதுதான் நியூட்ரினோ திட்டம். இது பல நாடுகள் முயன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இவர்களால் அந்த நுண்துகள்களை பகுத்த பொழுது அதுல பல அன்ஐடென்டிஃபைடு பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அவை அனைத்தும் தனக்குத்தானே இயங்குவதற்கு உண்டான தன்மையில் இருக்கின்றது. அவைகளுக்கு இவர்களால் பேர் வைக்க முடியல, மெல்ல மெல்ல பேர் கொடுத்து கொண்டே போகிறார்கள். இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைடு பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, ஒன்றல்ல ரெண்டல்ல பல. அவைகள் தனக்குத்தானே இயங்குவதற்கு உண்டான ஆற்றலை பெற்றிருக்கின்றன. இதுதான் ஆச்சரியம். இதைத்தான் இன்னமும் உலகம் பல ஆய்வுகளின் மூலமாக மேலும் 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 பகுத்து கொண்டே போகிறது. ஏன்னா ஒரு காலத்துல ஒளிதான் கடுமையான வேகத்துல செல்லும்னு பார்த்தோம். இப்ப ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் எதற்குன்னா இவைகளை கொண்டு நாம பேச மதிப்பீடு செய்யலாம் என்பதற்காக. கடக்குவதற்கு இல்லை, கடக்க முடியாது. இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, இது ஒரு பெரிய ஒண்டர். நாம நினைக்கிறோம் மாணிக்க வாசகர் மாதிரி உள்ளவரெல்லாம் ஒற்ற வரியில சொல்லிட்டு போயிட்டார், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திற்கு ஆமென்னு. முதல்ல அண்டமும் நமக்கு தெரியல, பிண்டமும் நமக்கு தெரியல, அண்டத்தினுடைய பரப்பு புரியல நமக்கு, அதன் கண் பெற்றிருக்கக்கூடிய பொருள்களினுடைய செல்வாக்கு தெரியல, அது பலவாறாக இருக்கிறது, இன்னமும் ஒரு விந்தை. இதைத்தான் அவர்கள் ஆய்வு செய்து இறுதியில சொல்லுகிறார்கள், இது நமக்கு புதிராக இருக்கு. ஆய்வின் முடிவில் விஞ்ஞானிகளினுடைய மிகப்பெரிய விவாதம் எது என்றால், இவையெல்லாம் புதிராக இருக்கின்றன. இத பாரதி ரொம்ப அழகா சொல்லிட்டா, விந்தையிலும் விந்தையடா. ஆகவே அடுத்தது சொல்றார், ஆகாயம் போல் என்று மறுதலை பக்கமாக நின்று சொல்லுவது. ஏன் ஆகாயத்தை ஏன் மறுதலை பக்கமாக நின்று சொல்லுகிறோம்? அதை படைத்தவன் என்கின்ற ஒருவன் இருப்பதாக இருந்தால் அவனால் படைக்கப்பட்ட ஆகாயம் இத்துணை அளவினதுன்னு வரையறுத்துள்ளான். இறைவன் உலகை படைத்தான், புரிகிறது. உலகத்தினுக்கு வரையறை உண்டா இல்லையா? உண்டு. உலகினுடைய, நாம வாழக்கூடிய உலகினுடைய எடையை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள், அது சுழலும் வேகத்தை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள், அதற்கு உரியதாகிய தன்மையை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள், அதனுடைய காலத்தை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்று அது தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் ஆகாயம் என்கின்ற ஒன்றை மதிப்பீடு செய்ய முடியுமான்னு பாருங்க. இதுதான் மறுதலையாக சொல்லுவது. எது மதிப்பீட்டினுக்கு உட்பட்டு இருக்கிறதோ அது யாரோ ஒருவனால் படைக்கப்பட்டது.
எது ஒன்றனை மதிப்பீடு செய்ய முடியாமல் இருக்கின்றதோ அது தானாக தோன்றி இருக்க வேண்டும். அதனாலதான் கடவுள் அவனை நம்மால் மதிப்பீடு செய்ய முடியல, அவன் சுயம்பு. ஏனென்றால் அவனை மதிப்பீடு செய்ய முடியாது, அவ்வளவுதான். மிக எளிமையான வாதம். நம்மால் மதிப்பீடு செய்யக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு காரணன் இருக்கிறான், படைத்தவன் இருக்கிறான். இப்போ உதாரணம், நாம நிறைய விஷயங்களை படைக்கிறோம்னு வைத்துக் கொள்வோம். நம்மால் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் மூணு டைமென்ஷனையும் சொல்லிடும். நீள, அகல, அதனுடைய வால்யூம், கொஞ்சம் முயன்றால் டைமையும் சொல்லிடும். இந்த நாலு டைமென்ஷனுக்குள்ள இவை அடங்கி விடுகின்றன. ஆனா கடவுள்னு சொல்லி பாருங்கள், காலத்தை கடந்து வெளியை கடந்து அதுக்கு மேல ஒரு டைமென்ஷன் இருக்கு, அதனால வரையறுக்க முடிவதில்லை. அதையேதான் இங்க சொல்றார். ஆகவே ஆகாயம் போல என்று மறுதலை பக்கமாக நின்று சொல்வது விபக்க தொடர்ச்சி மீட்சி மொழி என்க. விபக்கத்தின் தொடர்ச்சி எனும் மீட்சி மொழி என்று அறிக. இதுதான் ஆகாயத்தை பற்றின மதிப்பீடை சொல்ல முடியாமல் போக. இது சுபக்கம், இது விபக்கம். விபக்கம் என்றால் மேலானது. வடமொழியில வி என்பது உயரியது, சிறந்தது என்பதை சொல்லக்கூடிய முன்னொட்டாக நிற்கும். ஞானம், விஞ்ஞானம், தேகம், விதேகம். வி என்கின்ற முன்னொட்டு மேலான, சிறந்த, உயரி என்ற பொருளை கொடுக்கும். ஆகவே மற்றைய காரண காரியங்களுக்கு உட்படக்கூடிய எல்லா பொருள்களும் அவைகள் சுபக்கமாக இருக்கக்கூடியன. ஆனால் யார் ஒருவராலும் படைக்க இயலாததாயும் தானாகவே தோன்றி தன்னாலேயே கணம் கணம் விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாயத்தை மீட்சி மொழியினால் சொல்ல வேண்டும் என்றால் அதை விபக்க தொடர்ச்சி என்று சொல்ல வேண்டும். முடிஞ்சதா? ரெண்டு தத்துவத்தை விளக்கினார். அடுத்தது, அன்னுவயத்திற் பிரமாணமாவது. அன்னுவயம்ன்றது அன்வயம். அன்வயத்தை ஒரு பிரமாணமா எடுத்துக்கலாமா? எது அன்வயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது அன்வயம்? போன ரெண்டு வகுப்புக்கு முன்னாடி ஒரு விவாதத்தை, துறவுன்ற விவாதத்தை சொல்லும் போது சொல்லி இருக்கோம். அன்வயம் என்றால் ஒன்றை விட்டு விலகி இருப்பது அல்ல, அது இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொண்டு அதனது பாதிப்பு ஏதொன்றையும் பெறாது இருத்தலுக்கு பேரு அன்வயம்னு பேர். இப்ப உதாரணம், ரொம்ப எளிமையான உதாரணம், மலை பகுதிக்கு போறோம், இமயமலைன்னு வைத்துக் கொள்வோம். இமயமலையில ஒரு 7000 8000 அடி உயரத்துக்கு போயிட்டீர்கள் என்றால் அந்த குளிரை உங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா? கடும் குளிர் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா கிளேசியர்ஸ் இருக்கும், பனியானது உறைந்து ஒரு நிலமே கண்ணாடி போல வழுக்குதலுக்கு உண்டான கிளேசியர்ஸ். அந்த பகுதிகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா மைனஸ்ல போகும் டெம்பரேச்சர், உங்களால அங்க வாழ முடியாது. சரி, அந்த மாதிரி பகுதிக்கு போகின்ற பொழுது நீங்கள் குளிரினது வயத்தினுக்கு உட்பட்டீர்கள் என்றால் குளிர் அவங்களால தாங்க முடியாது. அதன் வயத்தினுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களால் அந்த குளிரை கண நேரம் கூட தாங்க முடியாது. ஆனால் அந்த குளிரை நீங்கள் அன்வயப்படுத்தினீர்கள் என்றால் மிக எளிமையாக அந்த தொலை தூரத்துல உயரத்துல ஒற்றை ஆடையோடு இயல்பாக அங்கு வாழ முடியும். வாழ்பவர்கள் இருக்கிறார்கள், அதனாலதான் சொல்றேன்.
இமயமலைக்கு போனீங்கன்னா இந்த 8000 9000 அடியெல்லாம் தாண்டினதற்கு பிறகு ஆச்சரியமான விஷயம், சில சிவஸ்தலங்கள் அந்த உயரத்தில் இருக்கு. அமர்நாத், கேதார்நாத் போன்றவை, பத்ரிநாத் எல்லாம். அங்கு சில யோகியர்கள் இயல்பான ஒற்றை காவியாடையை சுற்றி கொண்டு அவர்கள் ரொம்ப இயல்பாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்வயப்படுத்த தெரிந்தவர்கள். தான் வாழும் சூழல், தான் இருக்கும் இடம் அதன் வயம் ஆகாமல் அவைகளிலிருந்து தன்னை அன்வயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்படி அன்வயப்படுத்திக் கொள்ளுவதனால் அந்த குளிர் அவர்களை பாதிப்பது இல்லை. இப்போ பெரிய விஷயமா சொல்லிட்டோம், இத கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல சொல்லி பார்க்கலாமா? கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல எல்லாம் ஆடி மாதத்துல அம்மன் திருவிழா நடக்கும். ரொம்ப இயல்பா அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ரெண்டு வழிபாட்டு முறை, ஒன்று பூவோடு எடுத்தல், ஒண்ணும் இல்ல கையில நெருப்பு சட்டி எடுத்து செல்வார். அதற்கப்புறம் நெருப்புல இறங்கி நடப்பார்கள். அதுக்கு பேரு பூ மிதித்தல்னு பேர். சென்று பாருங்கள் அந்த இடத்துல, அந்த இறைவன் மீது கொண்ட ஈடுபாடு, நம்பிக்கை இவைகளின் காரணமாக அந்த கண நேரத்துல அந்த தீயில் இறங்கி நடக்கின்ற நேரத்துல தங்களை அவர்கள் அன்வயப்படுத்தி கொண்டு விடுகிறார்கள். நெருப்பின் வயப்பட்டவராக இருந்தால் அந்த நெருப்பு அவர்களை சுடும், சந்தேகமே வேண்டாம் சுடும். அன்வயப்படுத்துகிறார்கள். என்ன அன்வயப்படுத்துகிறார்கள்? இது இறைவனுக்காக செய்யப்படுவது, இது நமக்கு சுடாது, அதனால்தான் அதுக்கு நெருப்புன்னே பேர் வைக்கிறது. பூக்குழி இறங்குதல், பூ மிதிக்கிறது, நெருப்புக்கு அவர்கள் பூன்னே சொல்லுங்கள். ஏன் என்றால் உங்களை மென்டலா ப்ரிப்பேர் பண்ணி அன்வயப்படுத்துறது. இந்த அன்வயப்படுத்தி இதனால் உன்னுடைய தீமைகள், உன்னுடைய வினைகள், பாவங்கள், உனக்கு உரியதாகிய கெடுதிகள் எல்லாம் போகின்றன இந்த நெருப்பில இறங்கி நடப்பதினால் அப்படின்னும் போது, நம்மை அறியாமல் நம்முள் உள்ள துன்பங்கள் போக வேண்டும் என்று நாம் நம்மை அன்மயப்படுத்தி கொண்டு துன்பம் போவதற்காக இதை செய்கிறோம்னு இறங்குறோம். ஆகவே அந்த நெருப்பு சுடுவதில்லை. இது ரொம்ப எளிமையா ஆண்டுதோறும் அவர்கள் செய்கிறார். இது வேடிக்கை என்ன தெரியுமா? இது இந்து மதத்துல மட்டும் இல்லை, நாளடைவுல சில இஸ்லாமிய மார்க்கங்களை இதை பின்பற்றுகின்றன, கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் தாங்கள் அன்வயமாக இருக்கின்றோம் என்பதற்கு. அதுதான் இந்த அன்வயத்திற்கு என்னுடைய நண்பர், எனக்கு பேராசிரியராக இருந்தவர், நானும் அவரும் ஒன்றாக சில ஆண்டுகள் பணியாற்றினோம். என்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவர் பெயர் தெரிஞ்சிருக்கும், கே என் பாலசுப்ரமணியன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யோகி போலவே வாழ்ந்தவர். அவர் வேடிக்கையாக சொல்லுவார், வாழ்க்கையில வாழும் முறையில நிறைய பிரச்சனைகள் வருவது வாழ்க்கையினுடைய அழகு. அதை பிரச்சனையா பார்க்காம இருக்கிறது என்பது நீ பெற்றிருக்கக்கூடிய அறிவு. அதற்கு ரெண்டு வேலை செய்ய என்ன? ஒன்று, உண்ணக்கூடிய உணவை வயிற்றுக்கு கொடு, மனசுக்கு கொடுக்காது. மனதிற்கு கொடுத்தாய் என்றால் அந்த உணவு உனக்கு ஒவ்வாத நிலைக்கு உட்படுத்திவிடும். நம்ம எப்படி உணவை சாப்பிடுறோம்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி உணவு பரிமாறப்பட்டால் அது புதியதாக இருந்தால், புதிய வடிவத்துல இருந்தால், நம்ம ஆராய்ச்சியோட தான் அந்த உணவையே தொடுவோம். என்னது இது, இப்படி இருக்கே, என்ன சுவையா இருக்கும், புளிக்குமா, உரைக்குமா, இனிக்குமா, ஆராய்ச்சி தான்.
அதை நம்ம முழுமையுமான நம்பிக்கையோட உன்ன தொடங்க மாட்டோம். முதல்ல சிறு துளி எடுத்து நாக்கில் வச்சுப்போம். அது எப்படிப்பட்ட சுவையை தருகிறது என்பதை நிர்ணயம் செய்து கொண்டு அதற்கு அப்புறம் அதை உண்ணுதற்கு தயாராகும். இது ஒன்று. இரண்டாவது, உணவு விற்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்தினுடைய பொது சுகாதாரம் இவைகளை எல்லாம் பார்த்து இந்த உணவு இந்த இடத்தில் இருக்கிறது உண்ண தகுந்ததுதானா சந்தேகம். அதை விட ஒரு படி மேல போய் சிற்றுண்டி சாலைகள்லையும் உணவு விடுதிகள்லையும் அமர்ந்து உண்ண தொடங்குகின்ற பொழுது அதை பரிமாறக்கூடியவன் எந்த அளவு தூய்மையோடு இருக்கிறார், இதை சோதிக்கிறோம். ரொம்ப பெரிய அளவில். அப்போ உணவு என்பது பசிக்கா, இந்த பசி என்கின்ற ஒன்றை தீர்ப்பதற்கு நாம் உணவு உண்ணுகிறோம். ஆகவே அதை மனத்தினுக்கு கொடுக்காமல் அந்த உணவு பசிக்கக்கூடிய வயிற்றினுக்கு உரியது எதுவாயினும் சரி அப்படின்னு நினைச்சுட்டா அந்த உணவு உங்களுக்கு ஒவ்வாமையை தராது. இதற்கு ஒரு அவர் சொன்ன அறிவுரை, இதற்கு வரலாற்றுல ஒரு விளக்கம் இருக்கு. சைவ சித்தாந்த பள்ளின்னு சொல்றோம் இல்லையா, அதுல நெய்கண்டாருக்கு அடுத்து வந்த ரெண்டு அடியவர்கள் மறைஞான சம்பந்தர்னு ஒருத்தர், அவர் தன்னுடைய குருவிடம் போய் பாடம் கேட்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது குரு அவரை மாணவனா ஏத்துக்க மாட்டேன்ட்டார் முதல்ல. அதனால குரு எங்கெல்லாம் செல்லுகிறவரை இவர் பின்னாடியே போவார். ஒரு முறை குரு என்ன செய்தார், நெசவாளர்கள் இருக்கக்கூடிய வீதியில போய், அந்த நெசவாளர் வீதியில இருந்தால்தான் புரியும், அந்த நெய்தல் துணி நெய்தற்கு உண்டான நூலை வீதிகளில் காய வைத்திருப்பார்கள், அதற்கு பேரு பாவுன்னு பேர். அது முதல்ல அந்த பாவானது நீரில நனைத்து பெருநீளத்துக்கு போடப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு புடவைனா நான்கு புடவை கொண்ட நீளம் ஒரு பாவு. அந்த பாவுல அந்த நூல்கள் முதல்ல ஈரத்தில் இருக்கும். அந்த ஈரம் உலர்ந்த நிலையில், அதான் வீதியில வைக்கிறதுக்கு காரணம், உலர்ந்த நிலையில அதற்கு முறுக்கேற்றுவதற்கு கஞ்சி தடவுவார்கள். அதற்கு என்று தனித்ததோர் கஞ்சியை அவர்கள் உருவாக்குவார். அந்த கஞ்சியை என்ன செய்வார்கள்னா, இரண்டு பக்கமும் வாய் உள்ள ஒரு பை சிலிண்டரிக்கலா இருக்கும், அதுல அந்த கஞ்சியை ஊத்தி பாவுக்கு அந்த பக்கம் ஒருவர் இந்த பக்கம் ஒருவர் திரட்டி கொண்டே வருவார். அந்த பையில் இருக்கக்கூடிய கஞ்சி மென்மையான சாராக நூல் பேல ஈவனா பட்டுக்கொண்டே போகும். பட்டு கொண்ட உடனே நமக்கு தெரியும், நெய்யும் போது கீழ் நூல் மேல் நூல்னு ஒண்ணு அப்படிதான் பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த கீழ் நூல் மேல் நூல்களுக்கு நடுவுல தான் ஊடை இழைகள் வரும், பின்னி கொண்டே போகும் ஆடை. இந்த கீழ் நூல் மேல் நூலை பிரிப்பதற்கு நடுவுல மூங்கில் பத்தைகளை கொடுத்திருப்பார், அது பேர் அலகுன்னு பேர். இந்த கஞ்சி தடவின உடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உடனே ஒரு குரல் எழும்பு எல்லார்கிட்டையும், அழகு பிடி அழகு பிடின்னு. அந்த ரெண்டு ரெண்டு மூங்கில் பத்தைகளை ஒன்றை கீழாகவும் ஒன்றை மேலாகவும், கீழானதை அமுத்தி மேலானதை தூக்குவார்கள், ஏழா ரெண்டா பிரிஞ்சு அப்படியே அது காயும். அதை கொண்டு போய் தான் தறியில மூட்டுவார்கள். இது ஒரு மரபு. அந்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை குரு உண்ண ஆரம்பித்து விட்டார். அது உண்ணும் கஞ்சி அல்ல, உண்ண ஆரம்பித்து. அவர் கையிலிருந்து சிந்தின கஞ்சிய மறைஞான சம்பந்தர் குரு பிரசாதம்னு உண்டார். அப்பொழுது அவருக்கு ஞானம் சித்தித்ததா. எப்பொழுது உண்ணக்கூடிய உணவு எதுவாயினும் வயிற்றினுக்கு உகந்தது, அது குருவினால் உண்ணப்படுகிறது, அவர் கையிலிருந்து எஞ்சி வழிந்தத
நாம் உண்ணலாம் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஒரு அடியவர் இருக்கிறார்னா இது ஞானத்தின் அறிவு. இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சி, மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய பாதையில முதல்ல அந்த மயிலாடுதுறை புகைவண்டி நிலையம் வரும். அதுக்கு பேரு ரொம்ப அழகான பேரு, கொரநாடுன்னு பேர். அதை தாண்டின உடனே ஒரு பெரிய மேம்பாலம், மேம்பாலம் ஏறி இறங்கின உடனே சித்தக்காடுன்னு ஒரு இடம், சித்தர்காடு வேற ஒண்ணும் இல்லை. அங்கு ஒரு ஆசிரியரிடம் பல மாணவர்கள் குருகுலமாக படித்து வருகிறார்கள். ஒரு நாள் ஆசிரியரோடு வெளியே போயிட்டு ஆற்றில குளித்து மீண்டும் எல்லாரும் வருகிறார்கள். குருவின் மனைவி சமைத்து வைத்திருக்கிறார். சமைத்து வைத்த உடனே அந்த சமைக்கப்பட்ட பொருள் பரிமாறப்படுகிறது, நெய் ஊற்றப்படுகிறது, எல்லோரும் அழகாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்ததன் பிறகுதான் அந்த குருவினது துணைவியாருக்கு தவறு செய்தது நினைவிற்கு வந்தது. என்ன தவறு? அந்த இலையில் பரிமாறுவதற்காக உருக்கி வைக்கப்பட்ட நெய் இருக்கிறது, அருகிலேயே வேப்பெண்ணெயும் இருக்கிறது. வேம்பினது எண்ணெயையோ உருக்கிய நெய்யையோ அடுத்தடுத்து வைத்தீர்கள் என்றால் நிறத்தினால் வித்தியாசமே தெரியாது. மனம் சுவையை வைத்துதான் நீங்கள் வேறுபாட்டை அறிய முடியும். உருக்கின நெய் என்று வேம்பினது எண்ணெய எல்லாருக்கும் ஊற்றியிருக்கிறாள் குருவின் துணைவியர். இதை குருவிடம் சொன்ன உடனே குரு எல்லாரையும் அழைத்தார், மாணாக்கர்களை. உங்களுக்கு எல்லோருக்கும் ஞானம் வந்தாயிற்று. நீங்கள் அவரவர் ஊருக்கு சென்று என்னிடம் கற்றுக்கொண்டதை நல்ல முறையிலே மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியனாக நீங்கள் செயல்படுங்கள். ஏன்னா உண்ணக்கூடிய உணவுல சுவை வேப்பெண்ணெய் ஏது நெய் ஏது என்று தெரியாத அளவினுக்கு உணவை வயிற்றுக்கு கொடுத்து நாக்குக்கும் மனதுக்கும் கொடுக்காமல் உண்டார்கள் அல்லவா, இதை விட பக்குவம் வேற எதுவும் கிடையாது. ஆகவே அவர் சொன்னது, உண்ணக்கூடிய உணவை வயிற்றுக்கு கொடு மனசுக்கு கொடுக்காது. அடுத்தது, எடுக்க வேண்டிய ஓய்வை மனதிற்கு கொடு உடலுக்கு கொடுக்காது. நம்ம எவ்வளவு நேரம் உறங்கணும்ன்றத உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா அது தூங்கி கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கலாமே, அப்படித்தான் சொல்லும். மனதிற்கு கொடுத்தோம்னா அரை மணி நேரம் உறங்க வேண்டும்னா அரை மணி நேரத்துல தூக்கம் கலைஞ்சிரும். இத அண்மை காலத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், அதாவது என்னுடைய மனைவியாரினுடைய மூத்த சகோதரியின் மகள், என் மாமனாரை பற்றின ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது சொன்ன ஒரு விளக்கம். அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் தான் உறங்குவார். ஆகவே உறக்கம் என்பது மனத்திற்கு கொடுக்க, உடலுக்கு கொடுக்க கூடாது. உடலுக்கு கொடுத்தால் உடல் சோம்பி திரிவதிலேயே ஆர்வம் காட்டும். ஆகவே இவ்வாறு அன்வயப்படுத்தி கொள்ளுதல் என்பது அடுத்த திட்டாந்தம். அதை அடுத்த வகுப்புல புத்த மதத்தில் இந்த அன்வயப்படுத்துதல் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விவாதிப்போம். சரியா?